எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரால ரெண்டு ஓட்டை இருக்கா ஒரு ஓட்டை இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஓகே, ஸோ இந்த கேள்வியை வந்து நேற்று நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு மத்தியானம் வந்து ஆக்ஷன் லேப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இதை பற்றி பார்த்தேன். ஸோ இது வந்து ஓகே, நம்மளும் ஏன் கேட்கக்கூடாது இந்த கொஸ்டினை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம பீப்புளுக்கு எப்படி தெரியுது எந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போல் பண்ணேன். போல் பண்ணும்போது எல்லோரும் நான் ஆன்சர் ஐ மீன் ஒரு 50-50 கரெக்டாக 50-50 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டை இருக்கணும், 50% பீப்புள் ஒரு ஓட்டை இருக்கணும் ஓட் பண்ணியிருந்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான், நான் இது ரெண்டு ஓட்டையா ஒரு ஓட்டையா இல்லை ஓட்டையே இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணி இதில் ஓட்டையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, பாப்பா அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல ரெண்டு ஓட்டங்கிற கேஸ் வந்துப்போம். ஓகே, ரெண்டு ஓட்டங்கிற கேஸுக்கு பீப்புள் கொடுத்த ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குமோ இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கணும் சொல்லி ஆர்கியூமெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், நான் ஒரு ஒரே பெரிய ஓட்டை தானே அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நீ வந்து ஒரு டம்ளர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ, ஒரு சிலிண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. அந்த சிலிண்டர் டம்ளர்னா நீ ஒரு பக்கம் மட்டும் ஓட்டை இருக்கும், இன்னொரு பக்கம் மூடி இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு டம்ளரில் இப்போ பார்த்தோன்னா மேலே ஒரு ஓட்டை. ஸோ நீ அந்த டம்ளரை நீ ஸ்ட்ராவாக மாற்றணும்னா கீழேயும் இன்னொரு ஓட்டை போடணும், இன்னொரு ஓட்டை அப்படிங்கிற போது அந்த அவங்க ஸோ பேசும்போதே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஓட்டையாக தான் கவுண்ட் பண்ணுறாங்க அந்த கீழே. ஸோ அங்கே ரெண்டு ஓட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரா நிஜமாலே உருவாக்குறாங்களே, ஒரு பைப்பு உருவாக்கும் போது எப்படி இருக்கும்னா அது சாலிடாக இருக்கும், ஸோ உள்ளெல்லாம் ஃபில்டாக இருக்கும். ஸோ அந்த உள்ள ஃபில்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷரை வச்சோ இல்லை ஒரு பின்னு வச்சோ அதை ஓட்டை போடும்போது தான் உனக்கு, அதாவது அந்த ஸ்ட்ராவை டேமேஜ் பண்ணும்போது தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டை கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக டேமேஜ் ஆகாத ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஓட்டையே இல்லை, ஜீரோ ஹோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது அப்போது ஒன் ஹோல் ஆன்சர் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஹோல் தான். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ் வரையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஓகே, இங்கே நான் மேக்ஸில் ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சர்க்கிளுக்கு ஐ மீன் நம்ம ஸ்ட்ராக்கு வந்து ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குன்னு ப்ரூஃப் கொடுக்குறேன் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த ஆக்சுவலாக இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முதல்ல இந்த எல்லோ கலர் பார்ட் அப்படி இருக்கிறது என்னென்னா, நம்ம ஹோலோட நம்ம அந்த ஹாலோ பார்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஹாலோ பார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது மேக்ஸில் டோப்போலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, அந்த டோப்போலஜி சப்ஜெக்டில் ஆக்சுவலாக ஒரு ஹோலை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யூனிட் சர்க்கிள், அதாவது இந்த S1 அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், அதை வந்து ஜீரோலேருந்து எல் வரைக்கும் நீங்கள் எலாங்கேட் பண்ணும்போது அந்த லெங்க் எல்லில் நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோலுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் மீனிங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கில் யூ ஷுட் ஹாவ் அ ஸ்டார்ட், யூ ஷுட் ஹாவ் அ ஹெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டோப்போலஜி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி தான் கணக்கு வருது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அவங்க சொல்றது எப்படி, இன்னும் எல்லாங்கிட்ட சொல்லணும்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்க்கிள் இது. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள்ல நான் அப்படியே சைடுவேஸ்ல பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தெரியும், சைடுவேஸ்ல பார்த்தேன்னா எனக்கு இப்படி தெரியும். ஸோ இந்த சைடுவேஸ்ல பார்த்த சர்க்கிள் நான் என்ன பண்றேன்னா, அப்படி நான் டிராக் பண்றேன் சைட்ல இருக்கிற இந்த பிளாக் கலர் பவுண்டரியை மட்டும் நான் பெருசு பண்ணிட்டே வரேன். பெருசு பண்ணிட்டே வரும்போது எனக்கு இந்த மாதிரி வரும். அது எப்படிரா இது பெருசு பண்ணும்போது இந்த மாதிரி வரும்னா, நான் இதை சின்னது பண்ணி காமிக்கிறேன், சின்னது பண்ணி காமிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு இது அப்ரோச் ஆகும். பார்த்தாலே தெரியுதா, திருப்பி இதே மாதிரி அந்த பிளாக் கலர் பவுண்டரி சின்னதாக ஆக இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக சின்னது பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன், ஒரு யூனிட் சர்க்கிள், நான் சைட்வேஸில் பார்த்தா சர்க்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இது மேக்ஸ் இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது, இந்த ஸ்ட்ராவில் வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸ் ப்ரூவ் பண்ணுது. இது இன்னொரு வகையில் எப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு ஓட்டை கேஸ் ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மேக்ஸில் இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் இது ப்ரெசன்ஸ் மாதிரியும், இந்த ஹோலுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மாதிரியும், இந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன், இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஹாலோ சர்க்கிளாக இருந்துச்சுன்னா, இந்த ஹாலோ சர்க்கிளுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டும் இருக்கும் எண்டும் இருக்கும், அந்த அந்த நடுவில் இருக்க அந்த ஹோலுக்கு வந்து ஸ்டார்ட்டும் இருக்கும் எண்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரா எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ராவில் இருக்கிற இந்த பக்கம் நான் ஆக்சுவலாக கலர் மாத்துறேன், ரெட் கலரில் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெண்டு ஓட்டையை கன்சிடர் பண்ணுறேன், ஒன்று ரெட்டின் ஒன்று எல்லோவாக இருக்கட்டும். இந்த ரெட் கலர் ஓட்டைக்கு இப்போ நான் ஸ்டார்ட்னு இருக்கேன், லைக் ஒரு எலி வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதுக்கப்புறம் அது எப்படி வெளியே வரும், அதோட எண்ட் பாயிண்ட் எங்கே, ஆப்வியஸ்லி இந்த எல்லோ சைடு வெளியே தான் வெளியே வரும், ரைட்டா? ஸோ இதுலேருந்தே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, அது ஒரே ஒரு ஓட்டை தான், ரெண்டு ஓட்டை கிடையாது அப்படிங்கிற ஒரு
கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன எங்கேயா பர்சனலாக ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எங்கேயா போஸ்ட் பண்ணோன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு நான் எனக்கு ஐடியா கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா யூடியூப்ல இருக்கிற ஆக்ஷன் லேப் அப்படிங்கிற ஒரு சேனல் தான். ஆக்சுவலாக அவங்க நேற்றுக்கும் முந்தானே தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. நான் திருப்பி இந்த வீடியோ நான் தமிழில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் நான் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ், டாடா, பை பை.